வருஷம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கூறி இது நாகரிகத்து சட்டத்தை நீங்கி ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இயற்கைக்கு பாவம் என்று வெளியிட்டு 377 சட்டத்தை உச்ச நீதிமன்றம் நீக்கிற்று. அதன்படி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சட்டத்தின்படி என்ன பண்றாங்க, ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் வாழ்வது சகஜம் உத்தரவோடு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ லோத்தின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவங்கதான் ஆண் புரட்சிக்காரர்களாக தெய்வவியலாக இன்னைக்கு கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்துருச்சு. இந்தியன் கவர்மெண்ட், தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் பர்மிட்டட் தி பீப்பிள் டு டு ஆல் தி அடல்ட்ரி, ஆல் தி சார்ட் ஆஃப் விஷஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். ஆக இதெல்லாம் பாவம், இதெல்லாம் ஆக்கிரை தீர்ப்பு என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டதோ அதையெல்லாம் துணிகரமாக செய்யும்படியாக அந்த சுப்ரீம் கோர்ட் அவர் தீர்மானம் கொடுத்ததை பார்ப்போம். இந்திய அரசாங்கத்தில் லோத்தின் கால நடந்தது நடக்கும். லோத்தின் என்ன வந்தது, அந்த நாட்களில் அந்த மக்கள் அழிந்து போவதற்காக லோத்து லோத்தின் மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த மலைக்கு தப்பித்து போவதற்கு வழிகாட்டினார்கள். ஆனால் அவர் போன உடனே அக்னியினாலே அந்த சோதம் பட்டணம் அழிக்கப்பட்டதை வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். வாசிக்கலாம், அதே ஆதியாகம 19:24. அப்பொழுது கர்த்தர் சோதோமை மேலும் கொமோராவை மேலும் வானத்திலிருந்து அக்னியையும் கந்தகத்தையும் பரிசுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தையும் சமூகங்களையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவருடைய மனைவி அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். வாட் எ டேஞ்சரஸ் டிரான்சிட்டிக் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். ஈவன் தோ இட் இஸ் போன மாசம் தியானிக்கும் பொழுது ஏலியின் குடும்பத்தில் தேவன் நியாயத்தை ஓபனேஸ் அப்படின்னு ஓபனேயோ பிரகாசம் பரிதாபமாய் மாண்டு போனார்கள். என்ன ஏலியும் மாண்டு போனார். அப்படியாக நியாயத்தின் பண்ணது ரெண்டு சமர்ப்பிச்சு அறிந்தோம். இங்கே திரும்பவும் இன்னொரு நியாயத்திற்கு எச்சரிக்கை சத்தமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லோவாவின் காலத்திலே ஜலத்தினால் அழித்த தேவன், லோத்தின் காலத்திலே அக்னியினால் சுட்டரிக்கப்பட்ட தேவ மக்கள். அன்பானவர்களே, அதே போல மனுஷகுமார் நடந்தது போல இன்னைக்கு நடக்குது. லோவாவின் காலம் நடந்தது போல லோத்தின் காலம் நடந்தது போல இந்த நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது உதாரணத்தில் இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை நம்மளுக்கு அறிவித்தோம். இது காரணம் என்னன்னா அதில் பின்பற்றுகள் அதிகமாக காணப்படுகிறது. அதே இன்னைக்கு அநேக நான் கிறிஸ்டியன் டெம்பிள்ஸ் எல்லாம் போனீங்கன்னாக்கா அநேக ஸ்டேஜஸ் இருக்கும், சிறைகள்லாம் இருக்கும், அந்த கட்டத்திலாம் மறைந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவாக நம்ம இதெல்லாம் அதிகமாக உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல தேவையில்லை, நீங்கள் அறுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அந்த நோக்கத்தை தான் இந்திய அரசாங்கம் சட்ட ஜுடிஷியல திணிக்கப்பட்டு ஜுடிஷியல் வழியாக கூட இன்னைக்கு அவருடைய தாக்கங்கள் பெரிதாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறத பார்க்கணும். ஆகவே லோத்தின் காலம் காணப்பட்ட அதே அசிங்கங்கள் இன்னைக்கு சட்ட ரீதியாக சட்டப்படி மக்கள் உணர்வுடியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில கடந்து வந்திருக்கிற நாம ஆண்களுடைய நாட்கள்ல ஆண்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது வரைக்கும் நாம் சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நிலையில அந்த இரண்டாவது வரைக்கும் குறித்து என்ன வாசிக்கிறோம், 1 Corinthians 5:10 வாசிக்கும் போது சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு கொண்டுவாக வழிபட வேண்டும். முதல்ல ஆண்டவராக இயேசு முதல் வகையில நம்ம எல்லாம் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவராக கிருபையுள்ள ஆண்டவராக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இயேசு என்றாலே மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். இயேசு என்றால் அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். தட் இஸ் தி மீனிங் ஃபார் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படிப்பட்ட ஆண்டவர் இங்கே அவர் இரண்டாவது வரையில் வரும்பொழுது அவர் ரட்சிக்கிறவராக அல்ல, நம் ஒருவரையும் நியாயத்திற்கு நியாயாதிபதியாக கடந்து வருவார். தேர் இஸ் இஸ் எ ஜட்ஜ் டு ஜட்ஜ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். தேர் இஸ் எ ஜட்ஜ்மென்ட் டே. அதை குறித்து தெளிவாக ரோமர்கள் 14:10 வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ரோமர் 14:10 எப்படி இருக்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பாக நாம் நிற்போமே. எதிரே 9 வாசிக்கும் போது அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு மேண்டேட்டரி டு ஸ்டார்ட் பிஃபோர் தி ஜட்ஜ்மென்ட். நீங்கள நான் ஒரு நாள் மறித்த பிற்பாடு கூட நியாயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த படவும் என்பதை நாம் வேதம் தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது தான். 2 Thessalonians வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது முதலாவது மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாமும் எழுந்திருப்பார்கள். யார் அந்த போக்குக்கு தப்பிக்கவே முடியாது.
வலைகளை பிறந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம், நன்மைகளை அனுபவிக்கிறோம், ஆயுசங்காலங்களை அனுபவிக்கிறோம், நம்முடைய வருமானங்களை அனுபவி வசதிகளை அனுபவிக்க நீங்கள நாளும் இந்த வசதிகளும் வாய்ப்புகளும் அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னையே என்னை ஒரு நாளிலே நியாயத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அறி அந்த தண்டனையை நான் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆக இந்த நாட்கள் தான் கிருபை நாட்கள். அந்த நாட்கள் எல்லாரும் சொன்னார், எவ்வளோ நோவா சொன்னார் ஏற்றுக்கொள்ள மனதில்லாம ஆனால் அழிவுக்குள்ளாகி கடந்து போனார்கள். லோத்தின் நாட்களில் எவ்வளோ எச்சரிக்கை சத்தங்கள், லோத்தின் நாட்களில் லோத்தின் வார்த்தை யாரும் கேட்கல. பரிதாபமாய் அவளுடைய மனைவியே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே உப்புத்தூளாய் மாறிப்போனாள் அப்படின்னு ஆசை. ஆக அன்பான தேவன் சொல்றீங்க, நம்ம எல்லாரும் ஒரு நாளிலே யாழ்த்திற்கு நாடு கொண்டு வருவோம். பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லியது. ஒவ்வொரு காரியம்